காலத்தில் எல்லாரும் வந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இல்லை அவங்க வாழ்க்கையை தொடங்குற டைமில் அவங்களுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கவுன்சிலிங்லாம் வீட்லேயே கிடைக்கும். ஸோ பெரியவங்ககிட்ட போய் கேட்பாங்க, நான் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை நான் என்ன படிக்கணும், எப்படி என் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு நிறைய அவங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கெல்லாம் வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்டேருந்தே அவங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலின்றது ரொம்ப ரொம்ப ரேருன்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா தே வில் இம்மிடியட்லி கோ டு கூகுள். எதுனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் உடனே தெரியுது கூகுள் சர்ச். ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலையா உடனே கூகுளில் போய் மீனிங் பார்ப்பாங்க. ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியலையா உடனே ஒரு கூகுள் சர்ச் பண்ணுவாங்க. இல்லை எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கூகுள் சர்ச் பண்ணுவாங்க. என்ன படிக்கணும், என்ன படித்தாக்க வந்து நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் கூகுள் சர்ச். ஒரு உடம்புல ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே ஓ எனக்கு இந்தந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கணும், டக்குன்னு ஒரு கூகுள் சர்ச் பண்ணுவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் எது வந்து பெஸ்ட் காலேஜ் உலகத்தில், எது வந்து பெஸ்ட் காலேஜ் சென்னையில், இப்படி என்னென்ன கேள்விகள் இருக்கோ அத்தனைக்கும் ஒரு கூகுள் சர்ச் பண்ணி ஒரு விடை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கூகுள் சீம் டு பி லீடிங் ஆன் யங் ஜென்ரேஷன் தீஸ் டேஸ். ஆனால் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போகிறது சம்திங் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக். திஸ் இஸ் கால்ட் அஸ் தாட் லீடர்ஷிப். தாட் லீடர்ஷிப் அப்படின்னா இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் திங் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் நத்திங் பட் யூனோ an expert of experts அப்படின்னு சொல்லலாம். இல்லை somebody who's an authority in that particular field or particular domain. ஸோ அதுதான் வந்து thought leadership அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு thought leader அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சில முக்கியமான சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கும். இப்போ இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ thought leader, there are 5 most important things which you need to do. இப்போ வந்து ஒரு உலகத்தில் இருக்கிற பல CEOs, டாப் சிஇஓஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டாக்க, ஏன்னா ஒரு தாட் லீடருக்கு என்னென்ன குண அதிசயங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. ஸோ அதில் இருந்து அதெல்லாம் கொலெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு டாப் 5 ஐட்டம்ஸை மட்டும் நான் உங்கள்கிட்ட இப்போ பேச போகிறேன். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு பிகம் அ தாட் லீடர், ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ நீட் டு டூ இஸ் யூ நீட் டு பி நாலேஜபிள். அது உங்களோட துறையில், உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டில் யூ நீட் டு பி ஹைலி நாலேஜபிள். ஸோ நாலேஜ் மட்டும் போதுமா? நிச்சயமாக பத்தாது. எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னா இட் ஜஸ்ட் நாட் த கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் அ லாட். ஸோ உங்களுடைய நாலேஜ்னு புக்கிஷ் நாலேஜ், புக் ரிலேட்டட் நாலேஜ், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் நாலேஜ், அப்புறம் யுவர் யூனோ இன்ஃபர்மேஷன், அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன், இன்னை வரைக்கும் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் துறையில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்றத அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அ தாட் லீடர் வில் பி அன் எக்ஸ்பர்ட் இன் ஆல் தீஸ் 3 திங்ஸ். ஸோ திஸ் இஸ் த நம்பர் 1 பாயிண்ட் விச் மோஸ்ட் சிஇஓஸ் டாக் அபவுட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அ தாட் லீடர் வில் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வெரி வெல். கம்யூனிகேஷன்னா ஒரு பெரிய ஹைஃபை லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், ஃப்ளவரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. கம்யூனிகேஷன்னால என்ன, கேட்குறவங்களுக்கு அது புரியும். ஸோ அ தாட் லீடர் வில் கம்யூனிகேட் ஆர் வில் ஆர்டிகுலேட் இன் சச் அ ஃபேஷன் தட் எனிபடி அண்ட் எவ்ரிபடி ஈவன் அ காமன் மேன் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட போய் பேசும்போது அவங்க அம்மா அப்பா கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான லாங்குவேஜில், புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜில் பேசுறது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் சொல்கிறாங்க ஃபார் அ தாட் லீடர். ஸோ கம்யூனிகேஷன் ஆர் தி எபிலிட்டி டு ஆர்டிகுலேட் யூனோ தேர் ideas and thoughts. So that is the second important thing solranga. Moonavathu pathina a thought leader needs to be highly authentic. Idhukku oru periya example sollanum appadina Oprah Winfrey. See, her public life and her private life was almost the same. ஸோ அவங்க ப்ரைவேட்டில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு பப்ளிக்கில் வேறு ஒரு வாழ்க்கையை அவங்க பிரதிபலிக்கவே இல்லை. ஷீ ஆல் போத்னும் அது வந்து நல்ல ரெசனேட் ஆகிட்டே இருந்தது. அவங்க பப்ளிக் லைஃப்பில் தன்னை அவங்க என்னென்ன ஷோஸ் நடத்துனாங்களோ, என்னென்ன ஒர்க் பண்ணாங்களோ டிவியில், அதில் எல்லாமே அவங்க ப்ரைவேட் லைஃப் கூட வந்து அதில் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஷீ ஆல்வேஸ் வாக் த டாக். ஸோ அ தாட் லீடர் வில் ஆல்வேஸ் ப்ராக்டிஸ் வாட் ஹி ஆர் ஷீ ப்ரீச்சஸ் ஆர் வில் ஆல்வேஸ் வாக் த டாக்.
ஸோ மூணாவது இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீங் வெரி ஆத்தென்டிக். நாலாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தாட் லீடர்ஸ் வில் ஆல்வேஸ் ஆம்பிளிஃபை த வாய்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட். ஸோ யாரோட வாய்ஸ்னா கேட்காமல் இருக்குமோ இல்லை வாய்ஸ்லெஸ் பீப்புளோட வாய்ஸை வந்து இவங்க ஆம்பிளிஃபை பண்ணுறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன ஃபீச்சர்னே சொல்லலாம் என்ன தாட் லீடர். அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தாட் லீடர்ஸ் ஆர் ஹைலி வல்னரபிள் பீப்புள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இவங்க வந்து ஒரு நாளும் வந்து தனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படவே மாட்டாங்க. யூ ஆஸ்க் அ க்வெஸ்சன் டு அ தாட் லீடர் அண்ட் இஃப் தட் பர்சன் டஸ் நாட் நோ தி ஆன்சர் he or she will openly admit the fact that yes I don't know I need to check out abin solvanga. So thought leaders vandu pathina romba vulnerable a irupanga. So if you really want to become a thought leader just think about these 5 points and start grooming yourself or training yourself on these 5 areas. So this is very very simple ga ipa example solnona nare per example solla ipa Charlie Chaplin avaru pathinaaka and comedy la He's an authority in that. If a musician's abin pathina AR Rahman you can call him as an authority in that. So in apro sales training abin pathina Grant Cardone he is a authority in sales training nu solla. So in the mari a thought leader abinale he or she will be an authority in that domain or in that particular field. So I wish you you train yourself to become a thought leader because future is all about being a thought leader. Every organization is looking for thought leaders. So please contemplate on this topic and try to groom yourself to become a great thought leader.